Hello friends, welcome back to our channel. In this video, I am going to share with you what I am Papa is going to school. So, we are school finalists. We are going to go to nearby school. We are going to the school inquiry. We are going to go to the school. Fee structure, the atmosphere. Before we search for friends, we are going to go nearby play school. அதுக்கு அப்புறமா இன்னைக்கு போய்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அதனால தான் காலையிலே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் ஏன்னா வந்துட்டு அவளுக்கு ஸ்கூல் சேர்க்க போகிறோம் அப்படின்னு எனக்கு ஃபிக்ஸ் ஆனதுலேருந்தே அவளை விட எனக்கு தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்போவுமே நம்ம குழந்தைங்க அடுத்தடுத்த ஒரு ஒரு ஸ்டெப் வைக்கும் போது அதாவது அவங்களோட ஒவ்வொரு வளர்ச்சியுமே வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பேரண்ட்ஸாக எனக்கு தெரியலங்க ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் ஒரு பயம் ஏதோ என் தொண்டையில் வந்துட்டு ஏதோ அடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பதட்டமான ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்ததுங்க நானும் அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு பயத்தில் இருந்தோமே தவிர என் பொண்ணு ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாகிட்டா அவளுக்கு இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஓரளவு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூல்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க நாமளும் நிறைய பேசுகிறோம் இன்னொன்று அவங்களோட சிப்ளிங்ஸ் கூடலாம் இருக்கும்போது எல்லாமே அவங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு எதுவுமே புதுசாக எதுவுமே இருக்க மாதிரி இல்லை ரொம்ப ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தா உள்ளே போனதுமே அவங்க வந்துட்டு கொஞ்சம் கிளாஸ் ரூம்லலாம் கூப்பிட்டு போவோம் போய் நல்லா அவங்க கிளாஸ் ரூமில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஃபிட் ஆகிட்டா இன்னொன்று அவர் ரொம்ப ஹாப்பியானது அந்த ப்ளே ஏரியாங்க ப்ளே ஏரியா பார்த்ததுமே அவளுமே ரொம்ப குஷியாகிட்டா ரொம்ப விளையாடவும் ஆரம்பிச்சிட்டா அதுக்கு இதுக்கு ஓடிட்டு என்னமோ எப்படி சொல்கிறது கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீடமாக இருந்தாங்க சரி சொல்லிவிட்டு எங்களுக்குமே டைம் ஆகிடுச்சு எல்லாம் பேசி முடிச்சு ஓகே பண்ணிவிட்டு நாங்களுமே கிளம்புறோம் கிளம்புறச்சு அழுகிற பிள்ளைய பார்க்குறீங்களா எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போ அழுகும் என் பிள்ளை மட்டும் ஸ்கூல்லேருந்து வெளியே வர அழுகிறா அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு என் கதை அதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு சமாதானப்படுத்திட்டு அப்படியே ஆன் தி வேல வந்துட்டு ஹீரோ கிட்ஸ் இருந்தது சரி ஓகே ஹீரோ கிட்ஸ் விசாரிப்போம்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளே ஸ்கூல் ப்ரீ ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது டே கேர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் டே கேர் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு இன்னொன்று வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹையாக இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா அவளை வந்துட்டு ரொம்ப நாள் நாங்கள் அங்கே இருக்க விட போகிறதில்ல கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள ஸ்கூலில் போட்டுருவோம் அதுக்காக வந்துட்டு சரி ஓகே எதுக்கு இவ்வளோ ஃபீஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி பட் ஹீரோ கிட்ஸ் சரியாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது உண்மையாகவே சொல்லணும்னா ஆனால் வந்துட்டு நாங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அதெல்லாமே அமையற மாதிரி இருக்க ஸ்கூலில் தான் ப்ளே ஸ்கூலில் தான் அவளை நாங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் ஜாயின் பண்ண ஸ்கூலில் வந்துட்டு நாங்கள் எதிர்பார்த்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தது ரொம்பவும் வந்துட்டு கைண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் அங்கே இருக்கவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆனதுனால நாங்கள் அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணோம் ப்ளஸ் வந்துட்டு எங்களால் அஃபர்ட் பண்ணுற அளவுக்கு ஃபீஸ் ரேஞ்ச் இருந்ததுனால நாங்கள் அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஸ்கூலெல்லாம் மைண்ட் செட் வந்த பிறகு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அவளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் வந்துட்டு நம்ம ஷாப் பண்ணோம் இல்லைங்க மெயினாக வந்துட்டு அவளுக்கு ஸ்கூல் பேக் வாங்கணும் ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம் சரி சொல்லிட்டு ஸ்கூல் பேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டோம் போனால் அவளையும் அவளுக்கு தேவையானதெல்லாம் சூஸ் பண்ண செலக்ட் பண்ண அதே மாதிரி கலர் ஃபிக்ஸ் கலரை வந்து சூஸ் பண்ணவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி வந்துட்டு இனி வரும் காலங்களில் அவ கூட நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோன்னு தெரியல இந்த ஷாப்பிங் இதில் அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு நாலஞ்சு கடை பார்த்துட்டு ஃபைனலாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேக் எனக்கு கிடச்சிருந்தது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காம்பேக்டாகவும் இருக்கணும் ஸ்பேஷியஸாகவும் இருக்கணும் சேம் டைம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்தேன் ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தடவை போயிட்டு விட போகிறதில்ல ஸ்கூல் பேக்லாம் வந்துட்டு கொஞ்சம் லாங் லைஃப் வரணும் இன்னொன்று குழந்தைங்கன்னும் போது அவங்க அடித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இப்போது ப்ளே ஸ்கூலுன்றதுனால அவளுக்கு சில திங்ஸ் வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸியாக போடுறதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் நிறைய பார்ட்டிஷன் இருக்க மாதிரியான பேக் தாங்க பார்த்துருந்தேன் ஸோ எனக்கு இந்த டிஸ்னி பிராண்டில் இந்த பேக் எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் இதை எடுத்திருந்தேன் தென் ஆஃபருமே எனக்கு அதில் 50% இருந்தது ஆக்சுவலாக இதெல்லாமே வந்துட்டு நான் ரிலையன்ஸில் தான் வாங்கியிருந்தேன் ஆஃபரும் 50% இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது நான் அந்த பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க ஒரு விஷயம் பேக்கோட கலர் வந்துட்டு லியா தான் செலக்ட் பண்ணேன் அவளுக்கு என்னமோங்க அவள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட கலர் வந்து பர்பிள் ஸோ அங்கே போனதுமே பர்பிள் மம்மி பர்பிள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டா சரி சொல்லிவிட்டு அவளுக்கு ஃபஸ்ட் டைம் அவள் பேக் வாங்குகிறா ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் நாங்களுமே இந்த பேக் வாங்கிட்டோம்
அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வாங்கியிருந்த பேகு ரொம்ப லாங். அதுக்கப்புறம் ஸ்கூல் போகும்போது கூட அவங்க புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கூட அது வந்துட்டு உழைக்குன்றதுக்காக நான் அதை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து நல்லாவே வந்துட்டு ஸ்பேஷியஸாக கூலியாக ரொம்ப திக்காக ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே மாதிரி மூடி வந்துட்டு அவளுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரியும் இருந்ததுனால நான் இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துருந்தேன். இப்போதைக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு அவளுக்கு மஸ்ட்டு கிடையாது. இருந்தாலும் அங்கே வந்துட்டு டே கேர் ஃபெசிலிட்டியும் இருக்கிறதுனால மேபி ஃப்யூச்சரில் நான் ஜாப் போனாலும் இல்லை எங்களால் முன்ன பின்ன கூட்டிகிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது டே கேரோடு நாங்கள் அஃபர்ட் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா அந்த டைம்லேயும் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸுமே நாங்கள் வாங்கியிருந்தோம். தென் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நல்ல ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான் வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பார்ட்டிஷன் மாதிரி வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகக்கூடாது. ரெண்டு டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகக்கூடாது. ஃப்ரூட்ஸ் தனியாக ஸ்நாக்ஸ் தனியாக அந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ரெண்டு டிஃபன் பாக்ஸாக வச்சா குழந்தை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவளுக்கு வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறதுக்காக நான் வந்துட்டு பார்ட்டிஷன் இருக்கா மாதிரியும் ரெண்டும் மிக்ஸ் ஆகாத மாதிரியும் ஒரு பாக்ஸ் பார்த்து எடுத்திருந்தேன். இதுவுமே வந்துட்டு நான் ரிலையன்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஆஃபரில் தான் போயிருந்த 40-45% ஆஃபரில் போயிருந்ததுனால இதுவுமே நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில். இது வந்துட்டு ஆல்ரெடி அவகிட்ட வாட்டர் பாட்டில் இருக்குன்றதுனால நான் வாட்டர் பாட்டில் வாங்கலை. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நான் ஷாப் பண்ண திங்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் அவளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னலாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அவகிட்ட ரெண்டு வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்த லாவெண்டர் கலர் வந்துட்டு கொஞ்சம் ஓல்டு. இந்த க்ரீன் வந்து இப்போ தான் வாங்கினா ரொம்ப புதுசு. ஸோ ஃபஸ்ட்டு அவள் லாவெண்டர் யூஸ் பண்ணட்டும். இன்கேஸ் அது ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நான் க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வாட்டர் பாட்டில் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் ஹேண்ட் கர்ச்சு. ரொம்ப சாஃப்டான ஹேண்ட் கர்ச்சிப்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீஸ் இருக்குது. பட் என்கிட்ட 10 கர்ச்சிப் கிட்டே இருக்குது. கொஞ்சம் அழுக்கில் இருக்குது, மேபி இருக்கலாம், இல்லைனா தேடி எங்கன்னா இருந்து எடுக்கலாம். ஸோ வந்து நான் ஹேண்ட் கர்ச்சிப் வாங்கலை. சரி இருக்கிறதே வாங்குவோம். இதுவுமே வந்துட்டு புதுசு தான். அவர் ரெகுலராக நிறைய யூஸ் பண்ணாதது தான். புதுசாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஹேண்ட் கர்ச்சிப்புமே அவளுக்கு வாங்கலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது நான் ஹேண்ட் கர்ச்சிப் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக இருக்கணும். ரொம்ப பெருசாக அவங்களுக்கு நம்ம பின் பண்ணும்போது அவங்க விளையாடும் போதெல்லாம் அது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். தென் சட்டையை இழுத்து பின் வந்து குத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ குட்டி கர்ச்சிஃபாக இருந்ததுன்னா அது அவங்க ட்ரெஸ்ஸோட ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு அது வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது. இது பார்த்திங்கன்னா பேபி ஹக்லேருந்து பாப்பா பிறந்தப்போ நான் கர்ச்சிஃப் வாங்கியிருந்தேன். அவளுக்கு வந்துட்டு வாயெல்லாம் தொடச்சி விட எங்கன்னா வெளியே போகும்போது ஹேண்ட் கர்ச்சிஃப் தேவைப்படும். இன்னொன்று ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி ரிவ்யூஸ்லாம் நிறைய செக் பண்ணி இது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக எனக்கு ஃபீல் ஆனதுனால இது அப்போ வாங்கியிருந்தேன் நான். அதில் வந்துட்டு நான் வந்துட்டு 3 கர்ச்சிஃபும் 4 கர்ச்சிஃபும் என்னமோ நான் யூஸ் பண்ணிட்டேன். ரெண்டு மட்டும் நான் யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுருந்தேன். ஏதாவது நான் ரொம்ப என்கிட்ட வந்துட்டு ஒரு குட் ஹேபிட் என்னென்னா எதுவுமே வந்துட்டு நான் ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் நிறைய வாங்குவேன். நிறைய வாங்குறது முக்கியம் இல்லை, நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன். அதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்றதாங்க ரொம்ப முக்கியம். ஷாப்பிங் பண்ணி அதை யூஸ் பண்ணாமல் தூக்கி போடுறது, வேஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப சேஃப்டியாக எடுத்து வச்சு அதை நிறைய ரீயூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது எனக்கு தேவைப்படுற டைமில் எத்தனை வருஷம் ஆனாலுமே நான் அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். சொல்லப்போனால் இந்த கர்ச்சிஃபெல்லாம் வாங்கி 2.5 வருஷம் ஆகுது. இப்போ அவளுக்கு ஸ்கூல் போகும்போது தேவைப்படுதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் வாஷ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா லஞ்ச் டவல். லஞ்ச் டவலும் மஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு அவளுக்கு நான் 2 லஞ்ச் டவல் மட்டும் வாங்கியிருந்தேன். அவள் மடி மேலே போட்டு அவளோட பாக்ஸ் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு பிங்க் கலர் அவளோட டிஃபன் பாக்ஸ் கலர்லேயே மேட்ச் பண்ணுற மாதிரி 2 லஞ்ச் டவல் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட 2 கொஞ்சம் பெருசான ஹேண்ட் கர்ச்சிஃப் தான் இது. ஆக்சுவலாக சொல்லணும்னா 2 டவல் இருந்ததுனால இதையே வந்துட்டு லஞ்ச் டவலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 2 மட்டும் போதும்னு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பூனுமே கூட 2 வாங்கியிருந்தேன் பாப்பா ஃபஸ்ட்டு பீரியட் எடுக்கும்போது. அவளுக்கு வந்துட்டு அப்போ வந்து பல்லுலாம் வளராது இல்லைங்க, அங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு அந்த பல் வளர்கிற இடம்லாம். ஸோ நம்ம வந்து ஸ்டீல் ஸ்பூனு அதே மாதிரி சில்வர் இதெல்லாம் போடும்போது ரொம்ப அவங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குமோ அப்படின்னு நான் யோசித்து நான் மீமி பிராண்டில் இந்த ஸ்பூன் வாங்கியிருந்தேன். இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து காம்போ ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்துட்டு நான் ஆல்ரெடி அவளுக்கு வந்துட்டு ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்குமே வந்துட்டு அவள் அந்த ஸ்பூனில் தான் சாப்பிடுவாள் சம்டைம்ஸ் வீட்டில்.
இது வந்துட்டு பார்த்தேன் சிலிக்கான் தான், பட் குழந்தை வந்துட்டு லன்ச் வந்துட்டு கொஞ்சம் நம்ம டைட்டாக கொடுக்கும்போது, அதாவது இது லிக்விடாக இருக்கும்போது எடுத்து சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஃபன் பாக்ஸில் நம்ம கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது அவளால் வந்துட்டு இந்த ஸ்பூனில் சாப்பிட கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்துட்டு இது மேபி தயிர் சாதம், ரசம் சாதம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதை நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்துட்டு பைப்ஸுமே நான் வாங்கவே இல்லைங்க. இதுவுமே பாப்பா வந்துட்டு ஒரு 6-7 மந்த் இருக்கும்போது அவளுக்காக நான் வாங்கினது. எப்போவுமே நான் வாங்கும் போது அதாவது ட்ரெஸ் கூட வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக வர மாதிரி வாங்குவேன். ஒரு சில திங்ஸ் நம்ம லாங் எத்தனை கொஞ்சம் 4 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்லாம் வந்துட்டு நான் 2-3 சைஸ் பெருசு தான் வாங்குவேன். அதே மாதிரி தான் அப்போ 6 மந்த் இருக்கும்போது நான் 2 இயர்ஸ் பேபி யூஸ் பண்ணுற மாதிரியான பைப்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அப்போ கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் ஓகே, அவள் யூஸ் பண்ண அது கரெக்டாக இருக்கும்ன்ற ஒரு இதில் அப்போ நான் பேபி ஹக்கில் தான் இந்த 3 இதுவுமே வாங்கியிருந்தேன். 3 பைப்ஸுமே கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போவுமே அவளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவள் ஸ்கூல்ஸ்க்கோ இது வந்துட்டு யூஸ் ஆகும்ன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஆல்ரெடி வீட்டில் நிறைய இருக்குது மேடம்க்கு நட்ஸு, அதனால் நான் ஸ்நாக்ஸ் நிறைய எடுக்கலை. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிஸ்கெட், அதுக்கப்புறம் ட்ரை பிளாக் கிரேப்ஸ் இது மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வேர்க்கல்ல பர்பி அது ஒரு பேக்கெட் எடுத்திருந்தேன். ஸோ ஸ்நாக்ஸ்லாம் நான் இப்போதைக்கு நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஐடியா கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் அவளுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலான்ற பிளானில் தான் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்கூல் போகிறதுக்காக அது ஒரு தனி ஷாப்பிங் இருந்தது, நியூ ட்ரெஸ் வாங்கிறது. நான் அது எதுவும் வீடியோ எடுக்கல, எனக்கு டைம் இல்லாததுனால அவள் டெய்லி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதை எதுவும் நான் ஷோ பண்ணலை. இது ஸ்கூலெல்லாம் ஜாயின் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் வெளியே ஷாப்பிங் போயிருந்தோம் அவளுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு. அப்போ ரோட் சைடு வந்துட்டு இந்த மாதிரியான சாக்ஸ் எல்லாம் வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. கிட்டே போய் பார்க்கும்போது எல்லா மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்டாக அந்த லப்பர் பனின் கிளாத்தில் இருந்தது. தென் வந்து அந்த எலாஸ்டிக்குமே வந்துட்டு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது. சரி ஓகே, பாப்பாவுக்கு வந்துட்டு நம்ம இப்போது டெய்லி 2 ட்ரெஸ் அவளுக்கு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். மார்னிங் போகும்போது வந்துட்டு அவளுக்கு நார்மலாக நம்ம செலக்டடாக ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டுருவோம். அடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரியான டைப் ஆஃப் ட்ரெஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது ஸ்கூலில் வியர் பண்ணி விடுறாங்கள்ல டீச்சர்ஸ், அவங்களுக்கெலாம் வந்துட்டு அங்கே இருக்க ஹெல்பர்ஸ் டீச்சர்ஸ்லாம் வியர் பண்ணி விடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் போட்டு விடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைக்குமே கையெல்லாம் வலிக்காது. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் டிஷர்ட்லாம் கொடுத்து அனுப்பணுன்னா கை அவன் நொழைச்சி உள்ளே விடுறதுக்குள்ளே அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு குழந்தைக்கு போகிற நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குங்க. அவங்க எத்தனை குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றணும், அப்போ என்ன பண்ணும்போது எந்த குழந்தையுமே வந்துட்டு ஒத்துழைக்க மாட்டாங்க. நம்ம பிடிச்சி கையெழுத்து போகிறதுக்குள்ளே அவங்களுக்குமே கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பனியன் கிளாத் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்துட்டு கொடுத்து விடுறது. அங்கே ஸ்கூலில் போயிட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய அடிஷ்னல் ட்ரெஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி கொடுக்குறேன். அதனால் வந்துட்டு இந்த ட்ரெஸ் பார்க்கும்போது எனக்கு இதுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக நான் கொஞ்சம் செலக்டடாக எடுத்திருந்தேன். அதுக்கு ரொம்பவும் சீப்பாக எனக்கு கிடச்சிதுங்க. அந்த 4 சாக்ஸ் வந்துட்டு இவ்வளோ 100 ருபீஸும் என்னமோ தான், 3 சாக்ஸ் அந்த 3 சாக்ஸ் வந்துட்டு 100 ருபீஸ் சொன்னாங்க. நான் 4 கேட்டேன், சரி ஓகேம்மா எடுத்துக்கோ அப்படின்ட்டான். ஸோ வந்து 200 கொடுத்து நான் 2 செட்டை எடுத்துகிட்டு வந்தேன், அதாவது 8 சாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம். என்னென்னா இப்போ இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்துட்டு தேவைப்படாது, ஆனால் வந்துட்டு நாங்கள் 2 ஃப்ரூட்ஸ் அதாவது 2 கொய்யாப்பழம், 2 வாழைப்பழம், சாரி 2 ஆப்பிள் இந்த மாதிரி எடுக்கும்போது என்னாச்சுன்னா அது வேறு மாதிரி காஸ்ட் இருந்தது. இப்போ 2 ஆப்பிள் எடுக்கிறேன்னா 50 ருபீஸ், 60 ருபீஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவே வந்துட்டு ஒரு கூறு எடுக்கிறீங்க இல்லை ஒரு 1 கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஓகே, 2 பழம் நம்ம 40, 50, 60 கொடுக்கறதுக்கு கூறு மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் இதை எப்படி காலி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் என்னையும் நீயும் சாப்பிடுன்றதுக்காகவே கொஞ்சம் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கார்ன், இந்த ஸ்வீட் கார்ன் கூட பார்த்திங்கன்னா 1 கேட்டோன்னா 50-40 அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுவே 50-40 சொல்ல, 1 கேட்டோன்னா 30 ருபீஸ் என்னமோ சொன்னாங்க. அதுவே 3 வாங்கினோன்னா 50 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. சரி ஓகே, அதுக்காகவே 3 வாங்கிட்டு வந்தோம். ஆப்பிளுமே அதே மாதிரி தாங்க.
பார்த்தீங்களா எத்தனை ஆப்பிள் இருக்குது, இத்தனை ஆப்பிளுமே 100 ரூபீஸ் தான். இதுவே நான் வந்துட்டு எனக்கு 3 ஆப்பிள் 2 ஆப்பிள் கேட்டேன்னா அது 50 ரூபீஸ் 60 ரூபீஸ் அந்த மாதிரி போகுது. ஸோ ஓகே, அதுக்காகவே வந்துட்டு 100 ரூபாய்க்கு இவ்வளோ ஆப்பிள் தராங்களேன்றதுக்காகவே வாங்கிட்டு வந்தோம். ஆப்பிளில் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் நானுமே வந்துட்டு கொய்யா ஆப்பிள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும் போதே வந்துட்டு கொஞ்சம் காயா அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். பப்பாயாவுமே நான் காயாக தான் வாங்கிட்டு வந்தேன், ஏன்னா வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் பழுத்துரும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒரு டெய்லி ஒரே ஃப்ரூட்ஸே ரிப்பீட்டாக கொடுத்தா குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிரும்ல. ஸோ எங்களுக்கு இப்படி தாங்க அவளோட ஸ்கூலை பிளான் பண்ணுறதுக்காக பிளானிங் இது முடிஞ்சது. ஸ்கூல் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது மேடம் டெய்லி அவங்க ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக வேலை. இனிமேல் வந்துட்டு அவங்க எப்படி வந்துட்டு ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறாங்கன்றதை வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.